हाय फ्रेंड्स वेलकम टू कल्की किचन नाम इनके गोधुम अलवा एप्डी पाकल अद्कान पुरुल गोधुम गोधुम नाइट ऊरे वे काल ग्रैंडर ना आटी एड़को स्टार्टिंग कुछ लाइटा तनी विटको इलाटी रोम तरीको पाल एको अल को नर वीना अब मेल वो तीन तेज ना वड़ी एचको तीय वड़को पाती गेटियान पाल कल को गोधुम ऊरा वीन उल्व पाल कल तिकान पाल एचको रे टम्लर पालु के ना नालु टम्लर सकरे एलपुड़ कुछ अब मुंद्रि द्राच अवान अल्व नो वांग गोधुम अल्वा एप्डी पाकल इन पात्र अड़पे नम्म சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க நல்லா சக்கரை கரைஞ்சு நல்ல ஒரு கம்பி பதம் வரணும் அது வரைக்கும் நல்லா காய்ச்சிக்கோங்க நல்ல கம்பி பதம் வரணும் இங்க பாருங்க இது இந்த பதம் வரணும் இப்போ நாம அரைச்சு வச்சிருக்கக்கூடிய கோதுமை பால் கூட நாங்க லைட்டா கேசரி கலர் சேர்த்து இருக்கோம் உங்களுக்கு வேணா நீங்களும் சேர்த்துக்கோங்க அந்த கோதுமை பாலை வந்து உள்ள சேர்த்துக்கலாம் கை விடாம கிண்டிட்டே இருங்க அடி பிடிக்காத மாதிரி பொங்கி வந்துச்சுனா அடுப்பு சிம்ல வெச்சுக்கோங்க பாருங்க நல்ல கெட்டியா வந்திருக்கு நம்ம அடுத்து நெய் சேர்த்துக்கலாம் நம்ம அல்வா இப்ப ரெடி ஆயிடுச்சு இது கூட நம்ம கொஞ்சம் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம் முந்திரி திராட்சை நல்ல நெய்யில வறுத்து எடுத்து அதை உள்ள ஆட் பண்ணிட்டோம் இப்போ நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி இறக்கிரலாம் நம்ம கோதுமை அல்வா இப்போ ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோல வேற ஒரு ரெசிபியில சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பை